ஹலோ, இபி ஆஃபீஸா? ஆ, நான் ஏஇ பேசுகிறேன் சார். நான் தூத்துக்குடி ஏரியாலேருந்து பேசுகிறேன். மழை நாள, அஞ்சு நாள் கரண்ட் இல்லை. கரண்ட் எப்போ வரும்? உங்கள் ஃபோனில் என்னமா சார்ஜ் நிற்குது? என்ன மாடல் சார்? வீடு வாடகை வேணும் சார். கீழ் வீடா மேல் வீடா? கீழ் வீடு எவ்வளோ சார்? மேல் வீடு எவ்வளோ சார்? கீழ் வீடு 10,000 ரூபாய், மேல் வீடு 20,000 ரூபாய். எல்லாரும் கீழ் வீடு தான் அதிகமாக சொல்லுவாங்க, நீங்க இந்த மேல் வீடு அதிகமாக சொல்றீங்க. நிஜம் போய் இல்லை, சென்னையே தலைகீழா புரட்டி போட்டுருச்சியா சார்? அப்படின்னு கீழ் வீடு தாங்க சார். நீச்சல் தெரியுமா? நிஜம் போய் இல்லை, உள் நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டேன் சார். அப்போ கீழ் வீடு உனக்கு தான். இந்தா. ஹலோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா? எஸ், சுகாதாரத்துறை செயலாளர் பேசுறேன். வீட்டை சுத்தி தண்ணி தேங்கினா டெங்கு வரும்னு சொன்னீங்களே. ஆமா சார், சொன்னேன். இப்போ ஊரை சுத்தி தண்ணி தேங்குது, என்ன பண்ண போறீங்க? இல்லை, ஸ்ரீவைகுண்டம் வந்துச்சால? இது ஏறல்ல, ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்ன தூரம் போகணும்ல? நீ எங்களை போகணும்? நான் ஆத்தூர் போகணும்ல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆத்தூர்லேருந்து இப்போ தான் வந்தேன். பஸ் எல்லாம் வராது, இப்படியே உள்நீச்சல் அடிச்சுட்டு போனேன். நான் 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம்ல. அப்படியால? சரில. ஏனப்பா, என் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கேன். இத்தனை நாள் நல்ல ஏரியாவில் தான் சந்தோஷமா இருந்தேன். சரி, அதுக்கு எதுக்குடா அழுகுற? இந்த மிஜாம் புயல் மலைக்கு அப்புறமா தான் தெரிந்தது நல்ல பெரிய ஏரியில இத்தனை நாளாக இருந்தேன்னு. ஹலோ, வானிலமயமா? எஸ், நான் வானிலமயம் டைரக்டர் பேசுறேன். துணி காயவே மாட்டேங்குது, அக்னிவேல் எப்போ சார் அடிக்கும்? ஹலோ, சுகாதாரத்துறையா? ஆமாம் சார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பேசுகிறேன். வீடு வீடாக வந்து சளி இருக்கா, காய்ச்சல் இருக்கா, தும்மல் இருக்கான்னு வந்து கேட்குறீங்களே, அப்படியே வீட்டில் கஞ்சிக்கு வலி இருக்கான்னு கேட்டு அதையும் எழுதிட்டு போகலாம்ல. ஓகே, கன்சிடர் பண்ணுறோம் சார். ஹலோ, சென்னையில் கப்பல் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களே, என்ன மச்சி ஆச்சு? இங்கே வந்தால் தான் மச்சி தெரியுது, சென்னை மழை தண்ணியில் போட்டை தள்ளிட்டு போகிற வேலைன்னு. சென்னையில் நம்ம திருவிழா எவ்வளோ வெள்ளம்டா மகனே. பைக்கு காரு வாங்கும் போதே ஒரு படகி வாங்கி போடுங்கன்னு சொன்னேன், என் பேச்சை கேட்டிங்களா?